ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார். சார், மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, எல்லாம் சரியா போடும் அப்படின்னா, அவர் ஒரு மாதிரியா பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேட்கறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படிச்சு பாருங்கன்னு, கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதுல சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாமா? குடும்பம்னு இருந்தா கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனா அந்த கோபம் ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் வந்துடாம பாத்துக்கணும். ஒரு சமயத்துல யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமா ஏதாவது சொன்னா உடனே கோபமா பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதில சொல்லலாம். அப்போ பதில் கோபமா இருந்தா கூட அது அவ்வளவு பெருசா தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க கூடாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுங்க, கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாயிருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்க. எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவா இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு, அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும்.